வெல்கம் பேக் டு வாணி தமிழ் சேனல் அண்ட் ஹோப் யூ ஆல் டூயிங் வெல். இன்னைக்கு வந்து நம்ம ஒரு பியூட்டி டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். என்ன பியூட்டி டிப்ஸ்லாம் வந்து நம்ம லிப்ஸ்க்கான ஒரு பியூட்டி டிப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். நம்ம லிப்ஸ் சுற்றியில் வந்து பிக்மெண்டேஷன் அண்ட் கருப்பாக இருக்கும், கருப்பு தனமே இருக்கும். இனிமேல் அந்த கவலை வேண்டாம். இன்னைக்கு வந்து நம்ம வந்து ஒரு லிப் ஸ்க்ரப் தான் பார்க்க போகிறோம். அண்ட் இந்த லிப் ஸ்க்ரப் வந்து நீங்கள் டெய்லி யூஸ் பண்ணுங்கள். டே பை டே வந்து உங்களுக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். உங்கள் லிப்ஸ் நல்லா பிங்கிஷாக வரும். ஆக்சுவலி நம்ம ஃபேஸ்லேயே வந்து நம்ம லிப்ஸ் பிங்கிஷாக இருந்தாலே போதுங்க, நம்ம ஃபேஸ் பார்க்க பிரைட் அண்ட் அழகாகிடும். அண்ட் இந்த லிப் ஸ்க்ரப் வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அண்ட் இது ப்ரிப்பேர் பண்ணுறது ரொம்ப ஈஸிங்க, உங்கள் வீட்டில் இருக்க ப்ராடக்ட் வச்சு தான் பண்ண போகிறோம். அண்ட் இந்த லிப் ஸ்க்ரப் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது பார்க்கலாம். அண்ட் வாங்க வீடுக்குள்ளே போகலாம். வீடுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் புதுசாக பார்க்குறீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படி கீழே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்கள் ஃபோனில் நோட்டிஃபிகேஷன் வந்துடும். அண்ட் வாங்க வீடுக்குள்ளே போகலாம். ஃப்ரெஷ்ஷான ஒரு பீட்ரூட் எடுத்துக்கோங்க. பீட்ரூட் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் தான் நல்ல ஜூஸ் வரும். நான் வந்து பீட்ரூட் வந்து ஒரு 2 ஸ்லைஸ் மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து நல்லா திருவி எடுக்கிறேன். இப்போ நான் திருவி எடுத்துட்டு இதை வந்து நான் வடிகட்டுவேன். வடிகட்டும் போது நல்ல ஒரு ஃப்ரெஷ்ஷான ஜூஸ் வந்து நம்மளுக்கு வரும். நான் ஏன் இதில் வந்து பீட்ரூட் வந்து ஆட் பண்ணுறேன்னா, பீட்ரூட்டில் வந்து நேச்சுரலாக வந்து ப்ளீச்சிங் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கனால உங்கள் லிப்ஸில் வந்து நல்லா டார்க்காக அப்படி இருந்துச்சுன்னா உங்கள் லிப்ஸ் வந்து நல்லா லைட்டன் பண்ணும். அந்த கருப்பாக இருக்கும்ல சில பேருக்கு, அந்த கருப்பு தனம்லாம் போயிட்டு நல்லா லைட்டன் கொடுக்கும் உங்கள் ஸ்கின்க்கு. முக்கியமாக இந்த பீட்ரூட் வந்து நான் ஏன் ஆட் பண்ணுறேன்னா, உங்கள் லிப்ஸில் இருக்க கருப்பு தனிமை வந்து போக்குறதுக்காக தான் இந்த பீட்ரூட் வந்து நான் முக்கியமாக ஆட் பண்ணுறேன். ஏன்னா இந்த பீட்ரூட்டில் வந்து அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது உங்கள் டார்க் லிப்ஸ்க்காக. அண்ட் இப்போ வந்து நான் துருவி வச்சுருக்க பீட்ரூட் வந்து நல்லா வடிகட்டுறேன். நான் துருவி எடுத்து வடிகட்டினதில் எனக்கு இந்த அமௌண்ட் ஆஃப் ஜூஸ் வந்து வந்திருக்கு. ஸ்க்ரப்புக்கு வந்து நெக்ஸ்ட் இன்க்ரீடியண்ட் வந்து நம்ம சுகர் தான் ஆட் பண்ண போகிறோம். சுகர் வந்து இந்த மாதிரி கன்சிஸ்டன்ஸில் இருக்கக்கூடாதுங்க, நல்லா பவுடராக இருக்கணும். அப்போ தான் உங்கள் லிப்ஸில் அப்ளை பண்ணும்போது ஹார்ஷாக இருக்காது உங்களுக்கு. அதனால தான் நீங்கள் வந்து பவுடர் கன்சிஸ்டன்ஸில் இருக்குன்னு நான் சொல்கிறேன். நல்லா பவுடர் ஆக்கிடுங்க அந்த சுகரை. நான் இப்போ சுகர் நல்லா க்ரஷ் பண்ணுறேன் பவுடர் கன்சிஸ்டன்ஸ்க்கு வரத்துக்கு. நீங்கள் சுகரை வந்து மிக்சியில் போட்டு கூட அரைச்சி எடுத்துக்கலாம் நல்லா பவுடர் கன்சிஸ்டன்ஸ் வரத்துக்கு. நீங்கள் வந்து ப்ரௌன் சுகர் கூட ஆட் பண்ணிக்கலாங்க. ப்ரௌன் சுகர் கூட ரொம்ப நல்லது லிப் ஸ்க்ரப்க்கு. இந்த மாதிரி தாங்க சுகர் இருக்கணும் நான் வீடியோவில் காட்டுற மாதிரி. அப்போ தான் நீங்கள் ஸ்க்ரப் பண்ணும்போது நீங்கள் எதுவுமே ஹார்ஷாக ஃபீல் பண்ண மாட்டீங்க. இப்போது ஸ்க்ரப் பண்ணுறதுக்கு இன்க்ரீடியண்ட்லாம் வந்து ரெடி ஆகிடுச்சுங்க. பீட்ரூட் ஜூஸ் வந்து ரெடி பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் சுகர் நல்லா க்ரஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க. இப்போது இந்த பீட்ரூட் ஸ்க்ரப் வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. 1 clean bowl வந்து 2 tablespoons ஆஃப் க்ரஷ் பண்ணி வச்சுருக்க சுகர் பவுடர் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். அதே ஸ்பூன் அளவுக்கு நான் 2 tablespoons ஆஃப் கோகோனட் ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கிறேங்க. தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிட்டக்கப்புறம் நான் நல்லா மிக்ஸ் பண்ணுறேன். வீடியோவில் காட்டுற மாதிரி நீங்களும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி டைம் அப்போ தான் நம்ம வந்து பீட்ரூட் ஜூஸ் வந்து ஆட் பண்ணுவோங்க. நான் வந்து அதே ஸ்பூன் அளவுக்கு 2 tablespoons ஆஃப் பீட்ரூட் ஜூஸ் வந்து ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிட்டக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு திக்கான கன்சிஸ்டன்ஸ் வருங்க, அது வரைக்கும் நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. இப்போ வந்து நல்லா ஸ்க்ரப் கன்சிஸ்டன்ஸ்க்கு வந்து என்னோடய பீட்ரூட் ஸ்க்ரப் வந்து வந்துருச்சு. இப்போ வந்து ரெடி ஆகிடுச்சுங்க நம்ம லிப்பில் வந்து ஸ்க்ரப் பண்ணுறதுக்கு. பாருங்கள் எப்படி திக்காக இருக்குதுன்னு பாருங்கள் நீங்களே. இந்த மாதிரி திக்கான கன்சிஸ்டன்ஸ்க்கு வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ண நல்லா திக்காகும். பிகாஸ் நம்ம இந்த சுகர் ஆட் பண்ணியிருக்கனால நல்ல ஒரு திக்னஸ் கொடுக்கும் உங்கள் ஸ்க்ரப்க்கு. என்னோடய ஸ்க்ரப் வந்து ரெடி ஆகிடுச்சுங்க. இதுதான் என்னோடய ஸ்க்ரப். அண்ட் இது எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது நீங்கள் பார்த்துருப்பீங்க, அதே மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் இது கன்சிஸ்டன்சி பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. நம்ம கடையில் வாங்குற மாதிரியே வந்துருக்கு. இங்கே பாருங்கள் கன்சிஸ்டன்சி பாருங்கள் எவ்வளோ திக்காக இருக்குதுன்னு. ஸ்க்ரப் எப்பவுமே திக்காக தான் இருக்கணுங்க. கன்சிஸ்டன்சி நீங்கள் வந்து நான் எவ்வளோ அளவு போட்டிருக்கேன் அது எல்லாமே மென்ஷன் பண்ணியிருக்கேன்.
அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க. அண்ட் இது வந்து நீங்கள் டெய்லி யூஸ் பண்ணுங்கள். நான் வந்து இது 4 days பண்ணியிருக்கேன், 4 days மட்டும் இதை யூஸ் பண்ணுற மாதிரி பண்ணியிருக்கேன். இது வந்து நீங்கள் 4 days டெய்லியும் யூஸ் பண்ணுங்கள். உங்கள் தொடர்ந்து உங்கள் லிப்ஸில் அப்ளை பண்ணிகிட்டே வாங்க. நீங்கள் ஸ்க்ரப் வந்து அட்லீஸ்ட் மார்னிங் பண்ணணும். மார்னிங் பண்ண முடியலனா நீங்கள் நைட் பண்ணிக்கலாம், நைட்டும் பண்ண முடியலன்னா நீங்கள் ஆஃப்டர்நூன் பண்ணிக்கலாம். பெஸ்ட்டு வந்து நைட் பண்ணிக்கோங்க. நைட் டைம் வந்து லிப்பை நல்லா ஸ்க்ரப் பண்ணிட்டு வாஷ் பண்ணிவிட்டு தூங்குங்க. அண்ட் இப்போ ஸ்க்ரப் பண்ணி காட்டுறேன். இப்போ நான் பெனிஃபிட்ஸ்லாம் உங்கள்கிட்ட சொல்கிறேன். பீட்ரூட்டோட பெனிஃபிட்ஸ் என்னதுன்னா, பீட்ரூட் வந்து உங்கள் டார்க் லிப்ஸை வந்து ஃபேட் ஆகிட்டு நல்லா லைட்டன் கொடுக்கும். இதில் வந்து நான் சுகரை ஆட் பண்ணியிருக்கேன். சுகரில் என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குன்னா, உங்கள் லிப்பில் இருக்க டெட் ஸ்கின் செல்ஸ்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அண்ட் பிக்மெண்டேஷன் வராமல் பார்த்துக்கும். அண்ட் இப்போ வந்து நம்ம ஆயிலும் யூஸ் பண்ணியிருக்கோம். ஆயில் என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குன்னா, உங்கள் லிப்பில் வந்து வெடிப்பு தன்மை இல்லாமல் பார்த்துக்கும். உங்கள் லிப்ஸை ட்ரை ஆகாமல் எப்போவுமே மாய்ஸ்சரைசராக வச்சுக்கோ. உங்கள் லிப்ஸ் டெய்லியும் வந்து 5 to 7 minutes நல்லா ஸ்க்ரப் பண்ணிட்டுக்கப்புறம் உங்கள் லிப்ஸை வந்து வாஷ் பண்ணிவிடுங்க. அண்ட் ஒன்னொரு இம்பார்ட்டன்ட் மேட்டர், நான் என்ன பியூட்டி டிப்ஸ் போட்டாலும் பாய்ஸும் கேட்குறீங்க, எங்களுக்கு எனக்கு எந்த பியூட்டி டிப்ஸும் இல்லையா அப்படி கேட்குறீங்க. இந்த டிப்ஸ் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். இது வந்து பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ரெண்டு பேரும் வந்து இந்த டிப்ஸ் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். நல்லா ஸ்க்ரப் பண்ணிட்டேன், இப்போ வந்து நான் வாஷ் பண்ணிடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து என் லிப்ஸ் எல்லாம் வாஷ் பண்ணிட்டேன். வாஷ் பண்ணும்போது நல்லா சாஃப்டாக இருக்குது. நான் வந்து நான் இதில் கோகனட் ஆயிலெலாம் யூஸ் பண்ணியிருக்கேன், நம்ம லிப்ஸ் நல்லா சாஃப்ட்னஸ் கொடுக்குது. இப்படி தான் இருக்குது என்னோடய கரண்ட் லிப்ஸ். ஸ்க்ரப் வந்து நீங்கள் டெய்லி ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை வந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லிவிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட வீடியோ கம்ப்ளீட் ஆகுது. அண்ட் இந்த லிப் ஸ்க்ரப் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் போட்டுருங்க, அப்படி இந்த வீடியோக்கு ஒரு கமெண்ட் போட்டுருங்க. அண்ட் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். அண்ட் யாரெலாம் உங்கள் லிப்ஸ் வந்து கருப்பாக இருக்குது அப்போலாம் ஃபீல் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் அப்புறம் என்ன, நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கிளிக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் வீடியோ போகிற அப்பப்போ உங்கள் ஃபோன் நோட்டிஃபிகேஷன் வந்துடும். பை பை, டேக் கேர்.